வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நப்பன் மைண்ட் எல்லோருடைய நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா பறக்க பறக்க பக்கத்தில் தான். காளி பிறக்கி நம்ம அம்மைக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுங்க. அவங்க வந்து கருப்பு கலரில் கேட்டாங்க, கருங்காளி. அதனால் நம்ம கருங்காளி அம்மனுக்கு அலங்கார தரிசனம் பாருங்கள். நம்ம தம்பிமார்கள் ஸ்டோன் ஒர்க் ஒட்டிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் முடிஞ்சு கரெக்டாக 12 மணிக்கு பூஜை. நம்ம ஒரு 11 மணிக்கு சாமி கொடுக்கணும். கொடுத்தோன்னா அவங்க படப்பெல்லாம் போட்டு பூஜைக்கு தயாராகிடுறாங்க. அம்மா கருங்காளி அம்மன் நாக்கை நீட்டிட்டு எப்படி இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்களா? ஸோ நம்ம தசரா செட்டுனாலே காளி தாங்க, காளிக்கு தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க. அவருக்கு பாதுகாப்பாக நம்ம ஐயா மாயாண்டி வெங்கல முகத்தில் எப்படி இருக்கார், சூப்பராக இருக்காரா? அதுக்கு முன்னாடி சிம்பிளாக சின்னதாக ஒரு சுடலையாண்டவர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஐயா மாயாண்டிக்கு உருவம் கிட்டத்தட்ட தம்பிமாரெல்லாம் மாவு அடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஃபேஸ் மட்டும் போடணும், மிச்ச ஒர்க்கு ஃபுல்லாக அவங்க பார்த்துப்பாங்க. வேலை நடந்துகிட்ருக்கு. ஐயா மாயாண்டி 6-pack கொஞ்சம் உடம்பு கேட்டனால 6-pack ரெடி பண்ணிகிட்ருக்காரு. எப்படி இருக்காரு, ஜம்முன்ட்ருக்காரா? இன்னும் ஸ்டோன் ஒர்க் ஓட்டினதோடி மாயாண்டி பாதுகாப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ பிறையில் உள்ள ஒர்க்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு கரெக்டாக 12 மணிக்கு காளி பூஜை கொடுப்பாங்க. பூப்படப்பு வச்சு தான் அம்மையை அழைப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் காளி பிறைக்கு போங்க, போய் அம்மன் அலங்கார தரிசனம் பாருங்கள். அம்மா அவ்வளோ அலங்காரத்தில் அப்படி இருப்பாங்க. புளித்தோல் கட்டி மண்டவோடு மாலை போட்டு சடையை விரித்து அம்மா ஈட்டி எடுத்துட்டு சூரனை வதம் பண்ண அம்மா கிளம்பியாச்சு. அம்மா அழகாக இருக்காங்களா? எல்லோரும் அம்மாவை பார்த்து கேட்டுக்காங்க, மன உருகி கேளுங்க. அம்மா வந்து தசரா டைமில் அம்மா ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதனால் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா குறையும் தீர்த்து அம்மா உங்களை செல்வ செழிப்போடு நல்ல வளத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு குழந்தை பிள்ளைகளோடு நல்லா இருக்கிறதுக்கு அம்மா உங்களுக்கு துணை இருப்பாங்க. எல்லோரும் குலசைக்கு போங்க, அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். அம்மா உங்களுக்கு தர வேண்டியதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக தருவாங்க. எல்லோரும் நம்ம அம்மன் குலசை முத்தாரம்மன் அருள்பற்று பல்லாண்டு காலம் சந்தோஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.